ஃபங்க்ஷன் வந்தா கிரீன் செய்யலாம். தேவையான பொருட்கள் ரவா 1 கிலோ, முந்திரி திராட்சை, சக்கரை 400 கிராம். சக்கரையும் ஏலக்காயும் மிக்ஸியில் போட்டு நல்லா அடிச்சுக்கணும். ரவையை நல்லா பொன்னரமாக வறுத்துக்கணும். நல்லா எண்ணெயிலேயே முந்திரி திராட்சை போட்டு நெய்யில் வறுத்து சக்கரையும் போட்டு நல்லா வறுத்துட்டு பால் இல்லைன்னா கொஞ்சம் சூடாக வெந்நீர் போட்டு உருண்டை பிடிக்கணும். அவ்வளோதான், நல்லா வாழ்ந்துட்டு ரெடி. முந்தி நெய்யில் முந்திரி திராட்சை ரவை போட்டு வறுத்துட்ருக்கேன். புளியோண்டு நெய் போட்டு ஏலக்காவும் சக்கரையும் மிக்சியில் அடிச்சு வச்சுருக்கேன். ஏலக்காய் தூளும் சர்க்கரையும் நிலத்தி தீக்காத மாதிரி வாசனை வரும், வறுக்கும் போதே வாசனை வரும். இதை வறுத்துட்டு இதையும் போட்டு நல்லா வறுக்கணும். கொஞ்சமாக பால் இல்லைனா சுடு தண்ணி வச்சு கொஞ்சமாக தெளித்து உருண்டை பிடிக்கணும். அவ்வளோதான் லவா லட்டு. தண்ணி கொதிக்குது, பால் இல்லைனா சூடாக தண்ணி வச்சு லவா லட்டு குதிக்கலாம். உருண்டை பிடிக்கிற ஸ்டே அளவு பார்த்து ஊற்றிக்கணும், நிறைய ஊற்றக்கூடாது. சரியாக போயிடும் உருண்டை பிடிக்கிறதுக்கு. இதுக்கு மேலே தண்ணி ஊற்ற வேண்டாம். பாருங்க, உருண்டை பிடிக்கிறதுக்கு சரியாக போயிடும். கொஞ்சம் சுட சுடவும் பிடிச்சி வைக்கலாம். இது உருண்டை பிடிச்சி வச்சா லவா லட்டு ரெடி. கல்லை சுட சுட சுடு தண்ணி போட்டு கொஞ்சமாக பாலில் சுடு தண்ணி ஊற்றலாம். பிசைஞ்சு பிறகு உருண்டை பிடிச்சிக்கணும். ஆறுனா இதாகிடும். லவா லட்டு ரெடி. ஒரு ஃபங்க்ஷன் இருந்தால் கிரீன் செய்யலாம். கேசரிக்கு கொஞ்சம் எடுத்து கலந்து லவா லட்டு ரெடி.